பள்ளி குழந்தைகளின் கலை மற்றும் படைப்பாற்றல் திறனை வளர்க்கும் விதமாக கோவையில் குளோபல் ஆர்ட் சார்பாக கலர் சாம்பியன் 2023 எனும் ஓவியப் போட்டி நடைபெற்றது. குளோபல் ஆர்ட் தற்போது உலகம் முழுவதும் 22 நாடுகளில் 650 மையங்களை கொண்டு செயல்பட்டு வரும் குளோபல் ஆர்ட் மையம் தனது 18வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. குழந்தைகளின் கலை மற்றும் ஆக்கப்பூர்வமான திறனை வளர்க்கும் விதமாக தொடர்ந்து கலைத்திறன் சார்ந்த போட்டிகளை நடத்தி வரும் குளோபல் ஆர்ட் கோவையில் 8வது முறையாக தமிழக அளவிலான ஓவியப் போட்டியை நடத்தியது. கலர் சாம்ப் 2023 எனும் தலைப்பில் கோவை நேஷனல் மாடல் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் கோவை, மதுரை, திருச்சி என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை சார்ந்த பள்ளி குழந்தைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். 5 வயது முதல் 15 வயது வரையிலான மாணவ மாணவிகள் இதில் கலந்து கொண்டு தங்களது படைப்பாற்றல் திறனை வண்ண ஓவியங்களாக படைத்து அசத்தினர். தொடர்ந்து இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கும் சிறந்த ஓவியங்களுக்கும் பரிசுகள், சான்றிதழ்கள், பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதற்கான விழாவில் நை சர்வதேச பள்ளியின் இயக்குனர் பிரித்திவி ஆனந்த், குளோபல் ஆர்ட் மையத்தின் தலைமை அதிகாரி நமிர்த முகர்ஜி மற்றும் தமிழ்நாடு பொறுப்பாளர் மங்கள்சாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். குளோபல் ஆர்ட் மையம் தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட இந்தியாவின் 7 மாநிலங்களில் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. வணக்கம் மக்களே, என் பேர் மங்கள்சாமி. ஸ்டேட் ஹெட் குளோபல் ஆர்ட் தமிழ்நாடுலேருந்து பண்ணுறோம். லைக் பார்த்திங்கன்னா, இப்போது ஸ்டேட் குளோபல் ஆர்ட் இந்தியா SIP அகாடமி இந்தியா ப்ரைவேட் லிமிட்டடோட ஒரு அங்கம் குளோபல் ஆர்ட். இப்போ இதில் பார்த்திங்கன்னா, இப்போ 8வது முறையாக மாநில அளவிலான ஓவியப் போட்டி எங்களுடைய குழந்தைகள் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா குளோபல் ஆர்ட்டில் ஒரு 6000 குழந்தைகள் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்காங்க. அதில் சென்னையை தவிர்த்து மற்ற ஏரியாக்களுக்கான ஒரு ஓவியப் போட்டியை இன்றைக்கி நடத்திட்டுருக்கோம். அது இது எங்களோட 18வது வருஷத்தோட தொடக்கம். 18 வருஷம் ஆகுது குளோபல் ஆர்ட் தமிழ்நாட்டில் இந்தியாவில் காலப்பதிச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, இந்த குழந்தைங்க வந்து அவங்களோட கிரியேட்டிவ் லைக் படைப்பு திறனை வெளிப்படுத்தக்கூடிய ஓவியங்களை வரைஞ்சி சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சார், சுமார் எந்தெந்த ஊருந்து வந்திருக்காங்க, எத்தனை குழந்தைகள் வந்திருக்கிறாங்க பார்த்திங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 400 குழந்தைங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. சென்னையை தவிர்த்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் ஸ்டேட்லேருந்தும் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காங்க இந்த போட்டியில் பங்கெடுத்துக்கிறது. பரிசுகள் பார்த்திங்கன்னா, குழந்தைகளுக்கு இதில் சாம்பியன், ஃபஸ்ட் ரன்னர் அப், செகண்டர் பார்த்திங்கன்னா, பல பரிசுகள் வந்து குழந்தைகளுக்கு உண்டு. இது எங்களோட குளோபல் ஆர்ட் பசங்க மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம். இது வந்து 12-15 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க வந்து இதில் இந்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா, சி குழந்தைங்களோட க்ரியேட்டிவிட்டியை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமாக இதை நாங்கள் நடத்திட்டு வரோம். ஸோ இதில் வந்து குழந்தைகள் அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை, அவங்களோட இமேஜினேஷனை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இந்த ஓவியப் போட்டி இருக்கும். இல்லை சார், இது வந்து மாநில ஸ்டேட் லெவல் போட்டி பார்த்திங்கன்னா, இப்போது நேஷ்னல் லெவல்லையும் நடக்கும், அது சென்னையில் கூடியவர்களும் நடக்கும். சரி, குழந்தைங்க அவங்களோட ஒரு தீம் கொடுப்போம், அவங்களுக்கு ஆன் ஸ்பாட்னு ஒரு தீம் கொடுப்போம், அதை வச்சு அவங்களோட உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த இமேஜினேஷனை வெளியே கொண்டு வந்து அவங்க அதை ஓவியமாக வரைவாங்க. அவ்வளோதான். இது வந்து எங்களோட நாங்கள் என்ன பயிற்சி அவங்களுக்கு கொடுத்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணி அவங்க வரைகிறாங்க. குழந்தைகளுக்கு ஓவியத்தில் சரி, இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓவியம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குளோபல் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து க்ரியேட்டிவிட்டிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எப்படின்னா, ஒரு குழந்தையை யோசிக்க விட்டால் தான் அது வந்து அதோட உள்ளே இருக்கிறத வெளிப்படுத்துவாங்க. ஸோ எங்களுக்கு குளோபல் ஆர்ட்டில் பார்த்திங்கன்னா, எங்களோட டெக்னிக்ஸே பார்த்திங்கன்னா, அவங்கள வெளியே அவங்களோட இமேஜினேஷனை வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு மேலும் மேலும் அவங்கள யோசிக்க வச்சு அந்த யோசனையில் வெளிப்பாடு தான் அவங்களோட ஒவ்வொருத்தரோட தனித்துவமான ஒரு படைப்புத்திறன் வெளியே கொண்டு வரக்கூடியது.